Hi, hello guys. Welcome and welcome back to HiiiUniverse YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ அகெயின் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா இப்போ டெமோ வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு மணி வந்து ஆன் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி ஒரு 100 டேஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம எஸ்பிஓ அகெயின் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து டெமோ எல்லாமே வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டெமோ வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஸோ உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்கும். அண்ட் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஓ ஓப்பன் ஆகிடுச்சா அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாமல் இருக்கலாம். மேபி சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். இதில் நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸை கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இப்போ நம்ம எஸ்பிஓவில் என்னென்ன வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கிளியராக புரியும். அப்போ தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நோட்டீஸ் போர்டு குரூப்பில் நமக்கு என்னென்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக புரியும். அப்போ தான் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற பர்சனாக இருக்கீங்கன்னா வீடியோக்கு கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் எனேபிள் ஆகிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒன் பை ஒன்னாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம இந்த சூப்பரான ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். இப்போ நம்ம எஸ்பிஓவில் வந்து கரண்ட்டாக என்ன சுச்சுவேஷன் இருக்குது, என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக வந்து இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ எஸ்பிஓவில் வந்து இது வரைக்கும் இருக்கிற பர்சன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 40,000 பீப்புள்ஸ் வந்து நம்ம எஸ்பிஓவில் வந்து இருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சின்னதாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நியர்லி பார்த்தீங்கன்னா வந்து 100 டேஸ், அதாவது 3 மந்த்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஓவில் வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருந்தாகும். ஸோ எந்த விதமான இஷ்யூஸும் நெக்ஸ்ட்டு வராமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக அண்ட் லைஃப் லாங்காக வந்து ரன் ஆகுதும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இந்த 100 டேஸ் வரைக்கும் நமக்கு ஒரு பிரேக் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இந்த பிரேக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ நமக்கு எஸ்பிஓ பார்த்திங்கன்னா டெமோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டெமோவில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு இருக்கும், ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் உள்ளவங்க என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த May 27, ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது மேபி வந்து நேற்று நைட்டு 1 o'clock, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நேற்று ஆஃப்டர்நூன் போல் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டாஃப் ஐடிக்குள்ளே உள்ள பர்சன்ஸ் வந்து டெமோ ஒர்க்கை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெமோ ஒர்க்கில் மொத்தம் வந்து உங்களுக்கு 7 வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் 1 ருபி உங்களுக்கு ஆட் ஆகும். டோட்டலாக வந்து 7 ருபீஸ், ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் டெமோ ஒர்க் தான், கம்பல்சரி எல்லாருமே வந்து பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டையும் வந்து நம்ம குரூப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அதாவது நமக்குன்னு பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இந்த ஸ்டாஃப் ஐடி யூஸ் பண்ணி தான் வந்து கம்பல்சரி வந்து பண்ணணும். அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம நோட்டீஸ் போர்டில் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ஒரு ஜாபை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டீஸ் போர்டு குரூப்பில் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இஷ்யூஸ் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் டெமோவில் இருக்கிறதுனாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இஷ்யூஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரூப்பில் உள்ளதை நீங்கள் கிளியராக வந்து கேட்கணும். இவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை ஆடியோஸ் வந்து ஷோ பண்ணுறாங்களோ இந்த ஆடியோ எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல்லாக கேட்டால் மட்டும்தான் உங்களோட இஷ்யூஸ்க்கான சொல்யூஷன்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேசிக் பிளான் ப்ளஸ் ப்ரீமியம் பிளான், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்டாஃப் ஐடிஸ் கொடுத்து இத்தனை பர்சன்ஸ் வந்து உள்ளே போயிட்டு லாகின் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்கலாம் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகுது, சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. அதாவது ஒரு போல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம எஸ்பிஓவில் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த நோட்டீஸ் போர்ட் குரூப்பில் வந்துட்டு இந்த போல் வந்து கம்பல்சரி நீங்கள் ஓட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எஸ் ஐ எம் வாட்ச்டு அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாஃப் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு போட்டோடனே வந்து ஓப்பன் ஆகிடுது, வீடியோ வந்து ஷோ ஆகுது, 7 வீடியோஸும் வந்து பார்த்து முடிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் அதுக்கான பேமெண்ட்டும் ஆட் ஆகுது. ஸோ அப்ளை உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்வாலிடி க்ரெடென்டியல்ஸ் அப்படின்னு வருது, அதாவது அவங்க பாஸ்வேர்டு ஏதாவது அவங்க மறந்துட்டாங்க, வேறு ஏதாவது மறந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்க வந்து அதில் போடும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வர பர்சன்ஸ் இதை நீங்கள் ஓட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் சில பேருக்கு இன்ஆக்டிவ் கான்டாக்ட் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு வருது,
ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறத இந்த நோட்டீஸ் போர்ட் குரூப்பில் கொடுக்கக்கூடிய இந்த போலை நீங்கள் வந்து ஓட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன சொல்யூஷனாக அதை அவங்க வந்து கொடுக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க, வீடியோஸும் பார்க்காம இருக்கீங்க, எஸ்பிஓ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து என்னோடக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்க. குரூப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து வீடியோ பார்க்கணும், எப்படி வந்து ஐடி வந்து போடணும் அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம் தான், ஒன்றுமே கிடையாது. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு குரூப்பில் எல்லாருமே இருப்பீங்க இல்லையா, இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நீங்கள் கரெக்டாக பார்த்தா மட்டுமே போதும், என்கிட்ட எந்த டவுட்டுமே நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஏன்னா இதுலேயே உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குரூப்பில் இருந்துக்கிட்டே இந்த லிங்க்கை பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு கூட தெரியல, ஆடியோவை கேட்குறீங்களான்னு கூட தெரியாது. ஆனால் டேரெக்டாக வந்து உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், எப்படி நான் வந்து வீடியோ பார்க்கணும், என்கிட்ட லிங்க் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. குரூப்பில் இருக்கிறவங்க குரூப்பில் கொஞ்சம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கிளியராக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பர்சன்ஸ்கிட்டையும் நீங்கள் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த குரூப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து டெமோ வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கான லிங்க். இந்த லிங்க் இந்த குரூப்பில் தான் இருக்கும். ஸோ பின் பண்ணியும் வச்சுருக்காங்க, அண்ட் இதில் போல் கொடுத்துருக்காங்க, அதையும் கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியோ மெசேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும். சப்போஸ் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க அல்லது உங்களுடைய இஷ்யூஸையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த ஆடியோஸில் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த நோட்டீஸ் போர்ட் குரூப்பில் உள்ளதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒவ்வொரு பர்சன்கிட்ட பர்சனல் மெசேஜ் பண்ணாமல் இந்த குரூப்பில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், யார்கிட்டையுமே எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் ஈஸியாக நீங்களே அடுத்தடுத்த ப்ராசஸை நீங்கள் மூவ் பண்ணிடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, என்னோடய பாஸ்வேர்டு வந்து எனக்கு வந்து தெரியலை, ஸ்டாஃப் ஐடி என்னென்னு எனக்கு சரியாக தெரியலை, அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதை எப்படி நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து மெயில் ஐடி வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருப்பீங்களே, அது என்ன மெயில் ஐடி அப்படிங்கிறது கம்பல்சரி எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ உங்கள் மெயிலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் இன் இமெயில்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஸ்பிஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் நெட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஓ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மெயிலை நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். நிறைய விதமான எஸ்பிஓ பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு இங்கே இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ கீழே வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டால் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம், அதாவது ஸ்டாஃப் ஐடி அல்லது இமெயில் ஐடி, ப்ளஸ் உங்கள் பாஸ்வேர்டு எல்லாமே ஷோ ஆகும். இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. எத்தனை ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை ஐடிக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெயிலில் வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து என்ன ஸ்டாஃப் ஐடி என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து நினைக்க வேண்டாம். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து இன்வாலிட் க்ரெடென்டியல்ஸ், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சைட்டே ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அது எல்லா இஷ்யூஸ்க்கும் நீங்கள் வந்து சொல்யூஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட்டீஸ் போர்டு குரூப் ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு அடுத்தடுத்த மெத்தட் எல்லாமே அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. ஈவன் எனக்கும் கூட பார்த்தீங்கன்னா வந்து சைட்டு வந்து நேற்று மட்டும்தான் ஓப்பன் ஆகிடுச்சும், அண்ட் இன்றைக்கி மார்னிங்லேருந்து எனக்கு சைட் வந்து ஓப்பன் ஆகவே இல்லை. நான் ரெண்டு ஐடிக்குமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ரெண்டுலேயுமே எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கான இஷ்யூஸ் வந்து எனக்கு நோட்டீஸ் போர்டிலே சொல்லிட்டாங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வெயிட் பண்ணுங்கள், நைட்டுக்குள்ளே வந்து எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ரன் ஆகும். ஸோ எல்லாருமே வந்து வீடியோ பார்க்குற மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எஸ்பிஓ வந்து அகெயின் திரும்ப வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ரன் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் டெமோ ஒர்க் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா உடனே வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டு குரூப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆடியோஸையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற ஐடியாவில் இருக்கிற பர்சன்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஜாயினிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனவுடனே இமீடியட்டாக அடுத்தடுத்து வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இமீடியட்டாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எஸ்பிஓலேருந்து வரக்கூடிய எந்த அப்டேட்டாக இருந்தாலும் ஈஸியாக உங்களால் வந்து பார்த்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயினும் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் இந்த அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.